ओम शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसूत्रस्य कवितामनचारिणः श्रुवन् रामकथानादं कोनयाति पराङ्गतिम् अञ्जनानन्दनं वीरं ज्ञानकीशोकनाशनम् कपीशमक्षहंसारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलानदं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमादनन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमतराक्षसाक्षकम् श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरारणे. போன வாரம் நம்ம பார்த்தோம் ராமலக்ஷ்மணர தசரதர் கிட்டேந்து விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போறார். போகும்போது ஒரு காட்டுக்கு போறா. அந்த காட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு காடா இருக்கு. விஸ்வாமித்திரிட்ட கேக்குற ராமலட்சுமணர், இது என்ன காடு, ஏன் இப்படி இருக்கு, இவ்வளவு இருட்டா இருக்கு, பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கறச்ச விஸ்வாமித்திரர் சொல்ற காட்டுக்கையை பத்தின கதையை சொல்றார். அந்த கதையை நம்ம பார்த்தோம், எப்படி தாட்டக்க பிறந்தா, அவருக்கு ஆயிரம் ஞானம் எல்லாம் இருக்குன்னு. அந்த தாட்டக்கையனுடைய கணவர் பேரு சுந்தன். இந்த சுந்தன் ஒரு தடவை குடி போதையில அகஸ்திய முனிவருடைய ஆசிரமத்துல போய் ரொம்ப துவம்சம் பண்ணி அக்கிரமம் பண்றான். அதனால கோபமான அகஸ்திய முனிவர் என்ன பண்ற, உன்னை எரிச்சுடுறார். தவ வலிமையால எரிச்சுடுறார். தாட்டக்கைக்கு தெரிய வருது, ஆஹா, அகஸ்தியர் நம்முடைய கணவனை எரிச்சிட்டார், கொன்னுட்டார் அப்படின்னு அவருக்கு ஒரே கோபம். அந்த கோப ஆவேசத்துல என்ன பண்றா, தன் மகள் மாரியச்சன் சுபாபுவோட வழிவாங்கணும் அகஸ்தியர அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு போய் துவம்சம் பண்றா. ஆசிரமத்தை துவம்சம் பண்றது மட்டும் இல்ல, அவர் திகம்பரமா வேற போறோம் சொல்லிட்டு அகஸ்தி முனிவர் கிட்ட காம வேகத்தோட போறான். இது பாக்குறார் அகஸ்தி முனிவர். பார்த்துட்டு தாட்டக்கையை சபிச்சிடுறார். தாட்டக்கையை மட்டும் இல்ல, மாரியச்சன் சுபாகு எல்லாரையுமே சபிச்சிடுறார். என்னன்னு சபிக்கிறார், இவங்கெல்லாம் ராட்சசர்களா ஆக கடைவீர்கள் அப்படின்னு அந்த யக்ஷினிகளை யக்ஷர்களை சபிச்சிடுறார். இந்த மாதிரி சாபம் கிடைச்சிருந்தா ராட்சசர்களா ஆயிடுறான். மூணு பேருமே ராட்சசர்களானாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்தாள லோகத்துக்கு போறான். பாத்தாள லோகம் தானே ராட்சசர்களுடைய லோகம். அந்த லோகத்துக்கு போய் அங்க சுமாலிங்கிற ராட்சசனை பாக்குறார். இந்த சுமாலிங்கிற வந்த ராவணனுடைய தாத்தா. ராவணனுடைய தாத்தா சுமாலி என்ன பண்ற, வாங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ராவணன் நம்பி பாக்கலாம் சொல்லி ராவணன் கிட்ட அழைச்சின் போறா. ரெண்டு பேரும் லங்கைக்கு போறாங்க. லங்கைக்கு போயிட்டு ராவணனுடைய ஐடியா படி இந்த மலதா அப்புறம் அந்த கருஷா அப்படின்னு அந்த ரெண்டு ஊர் இருக்கியா, அந்த ரெண்டு ஊரையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு மூணு பேரும் அந்த ஊரையே துவம்சம் பண்ணி அங்க யாருமே உள்ள வரதுக்கு வழி இல்லாமல் அத தன்னுடைய வசத்துல வச்சிருந்து தன்னுடைய இருப்பிடமா அதை மாத்தி நின்றான். சோ அழகாக தேவதோகம் போல இருந்த அந்த ரெண்டு ஊரும் அந்த ரெண்டு தேசமும் இந்த மூணு பேர் பண்ண அக்கிரமத்தால இந்த மாதிரி ஆயிடுது. யார் அந்த மூணு பேரு, தாத்தக்கா மாரியச்சன் சுபாகு. சுமாலி அப்கோர்ஸ் அவர் வேலை முடிஞ்சு அவர் போயிட்டார். அவர் வந்து வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இது பயங்கர காடா மாறி. அப்புறம் இதுக்கு தாட்டகா வண்ணம்னு பேர் வந்து இந்த தாட்டகை இங்க உட்கார்ந்துட்டு எல்லாருமே பயமுறுத்திருந்து பீதி, வெறும் பயம் இல்லை, எல்லாரும் மனசுலயும் ஒரு பீதியை ஏற்படுத்தி அந்த பக்கம் யாராவது தெரியாம தெரிஞ்சு வந்தாலும் தெரியாம வந்தாலும் எல்லாரையும் கபலீகரம் பண்ணிட்டு மாம்சத்தை சாப்பிட்டு அந்த காட்டிலே இருக்கா. தேவர்களானாலும் சரி, மனுஷர்களானாலும் சரி, ராட்சசர்கள் பக்த ராட்சசர்கள் கூட
உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, அந்த மூணு பேருக்கும் அப்படி ஒரு அளவிட முடியாத பலம், சப்போர்ட். சூரியன் கூட இங்க வர்றதில்லை, இந்த பக்கத்துக்கு சூரியன் கூட வர்றது இல்லப்பா. எப்பவுமே இருட்டு பயங்கரமா இருக்கு இந்த காடு, மேகங்கள் கூட மேல நகர்ந்து போறது கிடையாது, அந்த மாதிரியான ஒரு காடு. மாரீச்சனும் சுபாவும் சொல்லவே வேண்டாம் அவளுக்கு, ரிஷிகளை இன்ஸ் பண்றதுலயே ஒரு ருச்சி. அவளுக்கு ரிஷிகளை இன்ஸ் பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷம், டைம் பாஸ் மாதிரி பண்ணிட்டே இருப்பாள். அவ பண்ற யாகங்கள் ஹோமங்கள் எந்த ஒரு காரியமானாலும் அங்க போய் ரத்த மழை பொழியறது, மாம்சத்தை தூக்கி போடுறது, எலும்பை தூக்கி போடுறது, அந்த இடத்தையே பவித்திரமான அந்த இடத்த அசுத்தி பண்றதே அவளுக்கு வேலையா வச்சுட்டு இருக்கா. அதனால ஏ ராமா, உன்னால மட்டும்தான்ப்பா இந்த தாட்டிக்கைய வதம் பண்ண முடியும், உன்னாலதான் இவ பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். ரொம்ப குரூரமான குணம் உள்ளவள் இந்த தாட்டகா. ஏற்கனவே குரூரம் ராட்சசர்களுக்கு சாபம் வேற இருக்கு அவளுக்கு, சாபத்தோடு சேர்ந்து இந்த பூமியே ஒரு பூமிக்கே ஒரு பெரிய சாபமா அவ இருக்கா. இந்த மூணு உலகத்துல இருக்கிற யாராலையும் இவளை சொல்ல முடியாது, ஒன்னத்தவர யாராலையும் அவளை சொல்ல முடியாது. அதனால பிராமணர்களுடைய நன்மைக்காகவும் பசுக்களுடைய நன்மைக்காகவும் நீ அவளை பொண்ணே ஆகணும், வதம் பண்ணணும். நீ ஆனா ராமா, அதான் பெண்கள் கிட்ட காட்டுற இறக்கம் கருணையெல்லாம் இவள்கிட்ட நீ காமிச்சிடாத, காமிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இவகிட்ட. ரஜேகளுடைய நன்மைக்காகவும் ரஜேகளுடைய க்ஷேமத்துக்காகவும் நீங்களை வதம் பண்ணணும். ராஜாவுடைய கடமை அது, அது ராஜாவுடைய விரதம். இவர் ராஜாவே இல்லை, இவர் ரெண்டு பேரும் ரெண்டும் குழந்தைங்க தான் வந்திருக்கு. ஆனாலும் விஸ்வாமித்திரருடைய பார்வையில ராமர் ராஜா தான், க்ஷத்ரியன் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து அவர் சொல்லிக்கிறார். ராஜாவுடைய விரதம் அது. அதனால ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடு எல்லாம் பார்க்காதப்பா, தேசத்துக்கு நன்மையை விளக்கி, நன்மை இல்லாம கெடுதல் பண்றவங்க யாரா இருந்தாலும், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும், ராஜா வந்து தண்டிச்சுதான் ஆகணும். பிரஜைகளை நீ காப்பாத்துவே அப்படின்னு ஒரு பிரதிஜை இருக்கு, அந்த பிரதிஜையை நிறைவேற்றும் பொழுது, உன் கடமையை நிறைவேற்றும் பொழுது, இது பாபகரமான காரியமா, குரூரமான காரியமா, இதுக்கு நான் கருணை காட்டணுமா அப்படின்லாம் நீ பார்க்க கூடாது. ராமா நீ உன்னை வதம் பண்ணிடு, ஏன்னா அவகிட்ட தர்மமே இல்லை, அதர்மத்தினுடைய மறுரூபமாக அவ இருக்கா. எப்படி முன்ன ஒரு காலத்துல இந்திரன் மன்சாரா அப்படிங்கிற, யார் அந்த மன்சாரானா, விரோசனன் பலியுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவருடைய மகள் அப்படின்னா நான் பலியுடைய சிஸ்டர், தங்கை, தங்கையா அக்காவான்னு தெரியும். அவளை ஒரு காலத்துல இந்திரன் கொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது அவர் கொண்டுட்டார். அதே மாதிரி பிருகுவனுடைய மனைவி, பிருகு மகரிஷியுடைய மனைவி, இன்னொரு காலத்துல இந்த உலகத்துக்கே கெடுதல் பண்ணணுங்கிற ஒரு துஷ்ட எண்ணத்தோட இருந்தார். மகாவிஷ்ணு அவளை கொண்டுடுறாரு. எத்தனையோ மகாத்மாக்கள் புருஷ சிரேஷ்டர்கள்லாம் இதுக்கு முன்னாடி அதர்மத்தின் வழி போன பெண்கள் எல்லாம் கொண்டு இருக்க, அதனால நீ தயங்காத, என்னுடைய ஆஜ்ஞை ராமா, நீ இந்த தாட்டுக்காக வதம் பண்ண அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. ராமர் கேட்டு இருக்கார் விஸ்வாமித்திரர் சொல்றத, அப்கோர்ஸ் பக்கத்துலயே லக்ஷ்மணன் இதெல்லாம் கேட்டு இருக்கா. அவர் எதுவும் கேள்வி கேட்கல, குறுக்க எதுவும் கேட்கல, ஏன் எதுக்கு என்ன எதுன்னா எதுவும் கேட்கல. ஒருவேளை அவளுக்கு அந்த கதையெல்லாம் அதுலயே தெரிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி அந்த முன்னாடி நடந்ததெல்லாம். அதனால என்ன சொல்ற ராமர் விஸ்வாமித்திர கிட்ட தலை வணங்கி ரொம்ப மரியாதையோட, அயோத்தியை விட்டு கிளம்பி வர்றச்சியே என்னுடைய குலகுருவான வசிஷ்டர் முன்னாடியும், அங்கிருந்த அத்தனை ஆச்சாரியார் முன்னாடியும் எங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னார்னா, விஸ்வாமித்திரரோட போற அவர் என்ன பண்ண சொல்றாரோ அதெல்லாம் தயங்காம அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்கார். உங்களுடைய ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இச்சையும் நான் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிதான் எங்க அப்பா என்ன அனுப்பியிருக்காரு இங்க உங்க கூட.
அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதே மாதிரி பண்றேன்னு. அதனால எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கிய மதிச்சும் உங்களுடைய இச்சையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு அந்த தர்மத்துக்காகவும், இந்த சொசைட்டி இந்த கோபிராமணர்களுக்காகவும், அவருடைய நன்மைக்காகவும், அதுவும் இல்லாம இந்த தேசத்து மக்களுடைய நன்மைக்காகவும் சுகத்துக்காகவும் நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த கட்டளைய நான் நிறைவேற்றுறேன். நாட்டக்கையை கொல்லணும்னு நீங்க சொன்ன இந்த ஆஞ்ஞைய நான் ஏற்றுண்டு இந்த சாத்துக்கைய அழிச்சிடுறேன் அப்படின்னு ராமர் சொல்றார். சொல்லிட்டு தன் கையில் இருக்கிற வில்லை எடுத்து, அதுல அந்த நான் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தங்கின்னு இழுக்கிறார். இழுத்தா அந்த சப்தம் அப்படியே காட்டுல எதிரொலிக்கிறது, மெயின்னு எதிரொலிக்கிறது நாலு பக்கம். காட்டுல இருக்கிற ஒவ்வொரு மிருகமும் மரம் செடி புத்தி எல்லாமே அப்படியே கடற்கடன்னு ஆடுறது. இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் ஒரே பீதி ஆயிடுச்சு, எப்படி ஒரு சப்தம் காட்ட கேட்கும், அந்த சப்தம் கேட்கறது அதுக்கு ஒண்ணும் புரியல, எங்க இருந்து இவ்வளவு சப்தம் வருது. அதனால நம்ம தானே ஒரே சப்தம் போடுவோம், நம்மளை விட பயங்கரமா ஒரு சப்தம் வருது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால அப்படியே இட்டி மாதிரி சத்தம், அவ ஓடி வரா, அவ ஓடி வரும்போது அப்படியே இட்டி மாதிரி ஒரு சத்தம் வருது. அவ வருந்தா இது ஒரு இடி சத்தம், ராமருடைய அந்த இது பயங்கர இழுத்தார அது ஒரு இடி சத்தம். இவன் ஓடி வருது, அதை விட பூமியே நடங்குற மாதிரி ஓடி வர்றாரு, கோபமா ஓடி வர்றாரு. பயங்கர கோபம், ஏற்கனவே விகாரமான ரூபம் பார்க்க அசிங்கமா இருக்கா, வேற கோபமா இருக்கா, இன்னும் கோரமா இருக்கா. அதனால யாராவது பயம் கொஞ்சம் பயந்தாங்குழி இருந்தா அவன் பார்த்த பார்வையிலே அவளை பார்த்தோன்னே இறந்துடுவான். அந்த மாதிரியான ஒரு கோர ரூபம் ஓடி வர்றான். ராமரும் லக்ஷ்மணனும் பார்க்கறாங்க. ராமர் என்ன சொல்றாரு, அவரை பார்த்துட்டு லக்ஷ்மணன் கிட்ட, ஏ லக்ஷ்மணா பாத்தியாங்க, இந்த யக்ஷினி என்ன கோரமா இருக்கா, இந்த பயங்கரமான தேவம், என்ன கோர ரூபம், யாராவது ஒரு வீக் ஹார்டட் பர்சன் இதை பார்த்தான்னா அவ்வளவுதான், பயங்கர சுவாவத்தோடு இருக்கிறவன் பார்த்தா அங்கேயே ஹிருதயம் விடிச்சு திட்டு போயிடுவான். இவளை பார்த்தா அவங்க சுலபமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் மாதிரி தெரியல, நிறைய மாயாஜாலாம் இருக்கும் போது இருக்கவங்களை பார்த்தா. நான் என்ன பண்ண போறேன்னா, அவனுடைய மூக்கியின் காதையை நான் நறுக்கி அவன் அனுப்பிட போறேன், கட் பண்ணி அனுப்பிடுவான். அது டிஸ்பிகர், அவர் இன்னும் கொஞ்சம் கோரமாக்கி அனுப்பிட போறேன். எனக்கு அவளை கொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, ஒரு பெண் அவளை எப்படி நான் கொல்றது, அவளுடைய லிங்ஸ் கை கால்கள் எல்லாம் வெட்டி விட்டு அவளுடைய பலத்தை குறைச்சிடுறேன். அவள் பலம் குறைஞ்சு அவளுக்கு கை கால்லாம் இல்லாம போச்சுன்னா அவளால அங்க எங்கெல்லாம் போய் யாரையும் உபத்திரவம் பண்ண முடியாது, அதனால ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு லக்ஷ்மண்கிட்ட. சொல்லிட்டு இருக்கே வரா திருன்னு வரா, ரெண்டு கையும் மேல தூக்கிண்டு, பயங்கரமான ரெண்டு கைய தூக்கிண்டு வரா. வரும்போதே அப்படியே தூசி பறக்கிறது, அவன் கால் பட்டு, அது காலா மலையான்னு தெரியாது, அவ்வளவு பெரிய கால் பட்டு தூசி பறக்கிறது. அந்த தூசி பறக்கிறதே ஏதோ டஸ்ட் ஸ்ட்ராங் மாதிரி இருக்கு, சும்மா ஏதோ நம்ம பஸ் போனா ஒரு தூசி வருமே அந்த மாதிரி இல்லாம பயங்கர தூசி வந்து இவ ரெண்டு பேருமே அப்படியே மூர்ச்சை அடைய வைக்கிற அளவுக்கு வருது. அந்த நேரத்துல விஸ்வாமித்திர ஒரு ஹூங்காரம் அப்படின்னு ஒரு ஹூங்காரம் போடுற, அவளை அதட்டுற, அவளை கொஞ்சம் ஸ்லோ படுத்துறது, நிதானப்படுத்து. அதுக்குள்ள இந்த புள்ளி எல்லாம் என்ன பண்றது, ராமலட்சுமணன் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து வச்சிருக்க அந்த தூசி. அந்த கலைஞன கொஞ்ச நேரத்துல தாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமா கல்லு மழை பொழியறது, பிட்டு கல்லு மழை பொழியும். அப்புறம் ராமர் பயங்கரமா போக வந்து என்ன பண்ற, ஒரு அம்பு எடுத்து படமட்டப்பட்டாலும் அந்த அம்பை வீசி ஒவ்வொரு கல்லா தம்சம் பண்ணிடுறாரு. ஒரு மழை பொழிஞ்சு எல்லா கல்லும் பொடி பொடி அரைக்கிறார், அதை அரைச்சிடுறாரு மாவாக்கிட்டு. ஆக்கிட்டு ஓடி வர்ற அந்த கை தூக்கி ஓடி வர்றாலும் அவங்க ரெண்டு கையும் கட் பண்ணிடுற, கை ரெண்டு போச்சா, வலி அவருக்கு கோபம், கை
கட் பண்ணிட்டானே, நம்மளுடைய நம்ம அப்போஸ் பண்ணதெல்லாம் இவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு கண்ணுக்கு தெரியாம மறந்து போனான்னு தன்னுடைய மேஜிக்கல் பவர் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யூஸ் பண்ணி மறுபடியும் பெரிய மழை, கையில் மழை பொழியது. இவாளும் அதுவும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கா, விஸ்வாமித்திர பார்த்துட்டு இருக்காரு. பாறையெல்லாம் வந்து அட்டாக் பண்றது இவாளை. விஸ்வாமித்திர பார்த்து சொல்றாரு, இங்கேயே போயிட்டு இருக்கு, மாத்தி மாத்தி சண்டை போயிட்டு இருக்கு. ஓகே, ரெண்டு சென்டென்ஸ்ல முடியல, ரெண்டு பேரும் ராமலட்சுமணர்களும் காட்டுக்காமையும் கண்டினியூஸா சண்டை போட்டு இருக்கா. விஸ்வாமித்திர பொறுமையா பாத்துட்டு இருக்க, பாத்துட்டு ஏ ராமா இவ்வளவு இறக்கம் எல்லாம் நீ அவளுக்கு படாதப்பா, அதுக்கு தகுதியானவா அவ இல்ல. இந்த யக்ஷி மகா பாபிஷ்டி, ரொம்ப குரூரமானவ, அவளுக்கு சாவுதான் சரியான பதில். சந்தியா காலம் வேற நெருங்கி வந்துட்டு இருக்கு. இருட்டி எடுத்துனா இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் பலம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதுக்கப்புறம் அவளோட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. அதனால நீ அவளுக்கு சந்தியா காலத்துக்கு முன்னாடியே நீ அவளை கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்ற. இவ மாயா ஜாலத்துல மறைஞ்சு போயிட்டா இல்லையா, எப்படி பாக்குறது? எய்தாப்புல இருக்கிறவாளையாவது பார்த்து சண்டை போடலாம், மறைஞ்சு இருக்கிறவாளை எப்படி சண்டை போடுறது? அதனால ராமர் என்ன பண்றாரு, சப்தபானம்னு ஒண்ணு இருக்கு. சப்தமானம் என்ன பண்ணணும்னா, நம்ம மாடர்ன் டே டிசைன் இருக்குல்ல, ஒரு தடவை லாக் பண்ணிட்டோம்னா அது எங்க அந்த டார்கெட் எங்க போனாலும் அது பின்னாடியே போய் தப்புனே. அந்த மாதிரி இந்த சப்தபானம் என்ன பண்றது, ட்ராக் பண்றது. அவன் அந்த மறைஞ்சு நின்று அங்கே இங்கே போனா கூட அவளை ட்ராக் பண்ணிடு. அவளுக்கு ஒரே கோபம், என்ன அது நம்ம மறைஞ்சு நின்று சண்டை போட்டா கூட இவன் எப்படியோ கண்டுபிடிச்சு நம்மளை எப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு, சரி நம்மளே போய் அவன் மேல உயிர்ந்து ரெண்டு பேரையும் தம்சம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரான். உடனே ராமர் ரொம்ப எடுத்து நேரா அவன் மார்பை பார்த்து விடுறார். அது போய் அவன் மார்பை கிழிச்சு உயிர்ந்து இறந்துடுறான். ராமர் லட்சுமணன் பார்த்துட்டு இருக்கான். மலையே விழுந்தாமல் உசுரோட இருக்கும்போதும் பயங்கரமா இருக்கா, இறந்து கீழே கீழே விழுந்தது பார்த்தாலும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் ராமருக்கு புகழ் மாலை சூட்டுற, அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து பிளஸ் பண்ற. இந்திர விஸ்வாமித்திரரையும் வந்து பாக்குற, விஸ்வாமித்திரருக்கும் நன்றி சொல்ற. உங்களால்தான் இந்த காரியமானது, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ராட்சசிய வச்சுட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரருக்கும் புகழகாரம் சுத்தி. அப்புறம் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்ற, ராமர் இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க, ராமருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும், அதனால உங்ககிட்ட இருக்கே அந்த அஸ்திர சஸ்திரங்கள் அந்த மந்திரங்கள் தான் இருக்கு இல்லையே, முன்ன ஒரு காலத்துல உங்களுக்கு கிடைச்சது இல்லையா, அதெல்லாம் நீங்க ராமருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போற. ராமருக்கு மட்டும்தான் அதை வாங்கிக்கிற அருகதை இருக்கு, அவரால் மட்டும்தான் அதை உபயோகிக்கவும் முடியும், பிரயோகமும் அவரால் தான் பண்ண முடியும். அதெல்லாம் வச்சிருந்து எல்லா துராத்மாக்களையும் இந்த பூமியிலேருந்து அவர் அழிச்சிடுவர், தேவர்களும் மனுஷாலும் நல்லா சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்றார். தேவர்களும் சித்தர்கள் எல்லாரும் வந்து ராமரை புகழ்ந்துட்டு போறா. தாட்டக்கை இறந்து போயிட்டா இல்லையா, தாட்டக்கை இறந்துன்னா அந்த ரெண்டு தேசம் இருக்கு, அந்த தேசம் உடனே அது முதல்ல என்ன எப்படி ஒரு தேவலோகம் மாதிரி இருந்ததோ அதே மாதிரி மறுபடியும் இமீடியட்டா மாறிடும். அதுக்கு முன்னாடி இருந்த அந்த அழகு
செழிப்பு எல்லாமே திரும்பி வந்து குபேரனுடைய சித்திரரதங்கிற ஊரை மாதிரி அழகா மாறிடுறது. அந்த ஊர்ல சம்பக மரம், அசோகம், புன்னாகம், மல்லிகை எல்லாம் மரங்கள்லாம் திடீர்னு அப்படியே துளிர் விட்டு வந்து பளிச்சுன வந்து புஷ்பங்களோட வர்ற மரங்கள்லாம், மாமரம், பலாமரம், பாக்குமரம், தென்னை மரம் எல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கண்ணு முன்னாடியே எல்லாம் தோன்றது. அந்த ஊரனுடைய என்ட்ரியா என்ட்ரன்ஸ் அதுவும் அழகா மறுபடியும் பளிர்னு ஆயிடுறது. அதை சுத்தி நிறைய பல விதமான புஷ்பங்களை கொடுக்கக்கூடிய செடிகளும் மரங்களும் நிறைய அங்க வந்துடுறது. கிணறு, குளம், ஏரி இதெல்லாம் வந்து சுத்தமான நீர்னால ரொம்ப இருக்கு. அந்த இடத்த நீர்நிலைகள்லாம் இருக்கிற இடத்த சுத்தி நல்ல பூ பூக்கிற மரங்கள் செடிகள்லாம், வாசனை மரங்கள், அழகான விதவிதமான வர்ணங்களுடைய மரம் பூக்களுடைய மரங்கள் செடிகள்லாம் வருது. நந்தவனம் மறுபடியும் உயிரோடு வருது. அந்த இடத்துல நிறைய பறவைகள், பட்டாம்பூச்சி, வண்டுகள் எல்லாமே இருக்குது. நல்ல வாசனை வருது, பூக்களுடைய வாசனை எல்லா இடத்துலையும் வர வருது. பறவைகளுடைய சப்தம் இனிமையாக கேட்கறது. இப்படியாக அந்த ரெண்டு ஊரும் பழைய நிலைமைக்கு வந்துடுறது. தாட்டக்கா போனோடனே தாட்டக்கா இருந்தோடனே விஸ்வாமித்திரர் ராமர் அன்பா அணைச்சிட்டு அவருக்கு நெட்டியில் மொத்தம் விட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி இங்கேயே நம்ம நைட் இங்க தங்கலாம், அப்புறம் காத்தால இருந்து ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நைட் அங்கேயே தங்குறா எல்லாரும், நல்லா தூங்குறான் நிம்மதியா எல்லாரும் தூங்குறான். மறுநாள் பொழுது கொள்ளறது விடியறது. ராமர் தூங்கிட்டு இருக்க அவருக்கு குரல் கேக்குறது, விஸ்வாமித்திரரோட குரல் கேக்குறது, ராமா அப்படின்னு கூப்பிடுறது கேக்குறது. கண்ணை திறந்து பாக்குற விஸ்வாமித்திரர் அங்க சிரிச்ச முகத்தோட ரொம்ப இனிமையா பேசுற, ரொம்ப பிரியமா பேசுற, ராமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, நீ தாட்டக்கையை கொண்டுட்ட, இப்ப எழுந்துரு, பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு, உனக்கு நான் நிறைய ஒரு பெரிய சம்பத்தே கொடுக்க போறேன், அஸ்திரங்களை பத்தின அத்தனை அஸ்திர சம்பத்தே நான் உனக்கு கொடுக்க போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த அஸ்திர சம்பத்தை நான் உனக்கு கொடுத்த அப்புறம் அதை நீ வாங்கிட்ட அப்புறம் நீ உன்னை யாருமே இந்த உலகத்துல ஜெயிக்கவே முடியாது, ராட்சசர்கள் மட்டும் இல்ல தேவர்களால கூட உன்னை ஜெயிக்க முடியாது, அத்தனை பலம் உனக்கு கிடைக்கும், கந்தர்வர்கள், நாகர்கள், உரகர்கள் எல்லாருக்குமே நீ அதிபதி ஆயிடுவ, பிரபு ஆயிடுவ அப்படின்னு சொல்ற. விஸ்வாமித்திரர் எழுப்பினோடனே எழுந்து ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு வர்ற விஸ்வாமித்திரர் அவருக்கு இந்த அஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்குற. அஸ்திரங்கள் எல்லாம் என்ன, மந்திரங்கள். ஓகே, அந்தந்த தேவத்தை தானே, அந்த தேவத்தையை நம்ம இன்வோக் பண்ணோம்னா அந்த தேவத்தை வந்து என்ன சொல்றோமோ அதை செய்யும். அந்த மந்திரங்கள் எல்லாம் கொடுக்கறார், என்னென்ன மந்திரங்கள் எல்லாம் கொடுக்கறாரு, என்னென்ன அஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கறார், அந்த அஸ்திரங்களுடைய லிஸ்ட் ஒண்ணு இருக்க நம்ம பார்க்கலாம். ரொம்ப விசேஷமான அஸ்திரங்கள், இந்த அஸ்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு வேணும், நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு அந்த அஸ்திரங்களுக்கான தெய்வத்தையே நம்மளும் பிரார்த்திச்சு. இந்த பேர்ல ஒவ்வொரு பேரா நான் சொல்றேன், தர்ம சக்கர, கால சக்கர, விஷ்ணு சக்கர, இந்திரனுடைய வஜ்ராஸ்திரம், ஆஷ்பதாஸ்திரம் சிவனோடது, பிரம்மசிர, ஐஷிகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், ரெண்டு கதை வேற கொடுக்கற, மோதகி, சிகரி, கூடவே தர்ம பாஷா, கால பாஷா, வருண பாஷா, சுஷ்கம், ஆர்திரம், இது ரெண்டும் வந்து இடி, இடியை ஏற்படுத்தக்கூடியது, இடி மின்னல்லாம் ஏற்படுத்தக்கூடியது, பினாகாஸ்திரம், நாராயணஸ்திரம், அக்னேயஸ்திரம், வாயுஸ்திரம், ஹயஷிரஸ், கிரௌஞ்சஸ்திரம், விஷ்ணுசக்தி, ருத்ரசக்தி, கங்காளம், முஷலம், கங்கணம், பாபாலம், இந்த அஸ்திரங்கள்லாம் உன்னை ராட்சசர்கள் இருந்து உன்னை காப்பாற்றும், அது போக நான் உனக்கு இது இதெல்லாம் கொடுக்குறேன், நந்தனம், வித்யாதரர்கள்லாம் உபயோகிக்கிற மகாமந்திரம் இது, மகாஸ்திரம் அதை நான் உனக்கு கொடுக்குறேன், நந்தனம், அப்புறம் ஒரு வாய் கொடுக்குற, அப்புறம் மாணவாஸ்திரம், கந்தர்வாஸ்திரம், பிரஸ்வாபனம்,
பரசமனம், சௌரியம், சௌரியாஸ்திரம், தர்ப்பணாஸ்திரம், சோஷணாஸ்திரம், சந்தாபனாஸ்திரம், விலாபனாஸ்திரம், மன்மதாஸ்திரம், மதனாஸ்திரம், பைசாசாஸ்திரம் வந்து ஒருத்தருக்கு மோகனம், ஒருத்தரை மயக்க வைக்கக்கூடியது அந்த அஸ்திரம் பைசாசம், தாமசாஸ்திரம், சௌமனாஸ்திரம், சம்பர்த்தாஸ்திரம், மௌசலாஸ்திரம், சத்தியாஸ்திரம், மாயாபராஸ்திரம், தேஜப்பிரபாம், அது வந்து சூரியாஸ்திரம், சிஷிரம் சோமனுடையது சந்திரன் சம்பந்தப்பட்ட அஸ்திரம், ஸ்வஸ்ட்ரா, சீதேஷு, இந்த அஸ்திரங்கள்லாம் எந்த நேரத்துல எந்த ரூபத்தை வேணா எடுத்துட்டு வரக்கூடிய அஸ்திரங்கள், அது எல்லாமே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ஈஸ்ட் பேசிங்கா விஸ்வாமித்திர நின்று இருக்கார். காலையில பண்ண வேண்டிய அத்தனை நித்திய கர்மா எல்லாம் முடிச்சுட்டு தான் அப்கோர்ஸ் இந்த அஸ்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் ராமருக்கு கொடுக்குறார். ராமருக்கு அதோட பிரயோகம் மொத்தமும் சொல்லி கொடுக்குறாரு, எப்படி இதை பிரயோகம் பண்ணணும், எந்த நேரத்துல பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த மந்திரங்கள் எல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்ல சொல்ல அந்த மந்திரங்களுடைய தேவதைகள் எல்லாம் அங்க மேனிபெஸ்டாரா கேட்டாப்ல வந்து நிக்கிறான், ராமர் முன்னாடியே நிக்கிறான், உங்களுடைய ஆக்ஞைப்படி நான் எல்லாம் பண்றேன், எனக்கு வாட் இஸ் தட் ஐ ஹேவ் டு டு ஃபார் யூ, நாங்க எல்லாம் உங்களுடைய தாசர்கள் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லி நிக்கிறோம். அந்த மாதிரி இந்த தேவதைகள்லாம் வந்தோடனே அந்த அஸ்திரங்கள் எல்லாம் ராமர் கொடுத்து ஒத்திக்கிறார். என்ன சொல்றார், நான் எப்பெல்லாம் உங்களை இன்வோக் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து எனக்கு அனுகூலமா எல்லாம் பண்ணி கொடுக்கும் காரியங்களை அப்படின்னு சொல்றார். இந்த தேவதைகளும் சரின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். ராமருக்கு ஒரே சந்தோஷம், இத்தனை அஸ்திரமும் நமக்கு கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. ராமர் சொல்றார் விஸ்வாமித்திரன் அஸ்திரத்தோடைய நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டேன், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, தேவர்கள் ஆனாலும் யாராகணும், ஆனா எனக்கு இது பிரயோகம், அதாவது இதை ரிலீஸ் பண்ணதான் எனக்கு தெரியும், அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்கேன், அது வித்ரா பண்றது எப்படி, ஒரு அஸ்திரத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அது வித்ரா பண்ணவும் எனக்கு தெரியுமே, திருப்பி கூப்பிட தெரியுமே, அதையும் எனக்கு சொல்லிட்டாங்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. விஸ்வாமித்திரர் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு எப்படி இந்த வெப்பன்ஸ் எல்லாம் அஸ்திரங்கள் எல்லாம் வித்ரா பண்ணிக்கணும், எப்படியெல்லாம் அது வேற விதமாகலாம் அது உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நான் மந்திரங்கள் எல்லாம் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் அஸ்திரங்கள் எல்லாம் சொல்றேன், அதையும் நீ வாங்கிக்கோ என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி சத்தியவந்தா, சத்திய கீர்த்தி, திருஷ்டா, ரபுசா, பிரதிஹாரதரா, பரான்முகா, அவன்முகா, லக்ஷாட்ச, திருதநாப, சுனாப, தசாட்ச, சதவக்த்ர, தசசிரஷ், சதோதர, பத்மநாப, மகாநாப, உந்துநாப, சுனபக, ஜோதிஷ, பிராந்தன, அப்புறம் நைரசியா விமல அப்படின்னு ரெண்டு, யோகந்திர, வினித்ர, தைத்திய, சுஷி, பாஹு, மகாபாஹு, நிஷ்குலி, விருச்சி, சாட்சிமாலி, திருதிமாலி, விருத்திமான், ருச்சிரா, விதூத்தம், மகரம், பித்ரி சௌமனசா, அப்புறம் கரவீரகரா, தன, தானிய, காமரூப, காமருச்சி, மோகன, மாரண, ஜிம்பக, சர்வநாப, சந்தான, வருண, இப்படியாக இன்னும் கொஞ்சம் நிறைய அஸ்திரங்கள்லாம் கொடுக்குறார். ராமருக்கு ஒரே சந்தோஷம் வாங்கிக்கிறார் எல்லாத்தையும். இந்த ஒவ்வொரு தேவதை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சொல்லும்போது ஒவ்வொரு தேவதை, அந்த ஒவ்வொரு தேவதையும் இன்வோக் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு தேவதையும் அப்பியர் ஆகும்போது ஒரு சில தேவதைகள் ரொம்ப கருப்பா கறி மாதிரி கருக்கருன்னு இருக்கு ஒரு சில தேவதைகள், இன்னொரு தேவதை ஒரு சில தேவதைகள்லாம் புகை மாதிரி இருக்கு,
ஒரு சில தேவதைகள்லாம் சந்திரனை போல இருக்கு, இன்னொரு சில தேவதைகள்லாம் பார்த்தா சூரியனை போல பிரகாசமா இருக்கு. இப்படியாக ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு அஸ்தரத்துக்கான தேவதை எல்லா மந்திரத்திலையும் ராமர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு தேவத்தையும் ராமர் முன்னாடி வந்து கைகூப்பி நிற்கிறது, அவருடைய ஆக்ஞைக்கு நிற்கிறது. விஸ்வாமித்ரர் ரொம்ப பிரியத்தோட அந்த எல்லா தேவதைகளையும் பார்த்து சொல்றார், ராமர் எப்பெல்லாம் கூப்பிடுறாரோ அவர் என்ன இச்சைப்படுறாரோ அந்த இச்சையை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றார். அப்படியே ராமரை பார்த்து, ஏ ராமா, இந்த அஸ்திரங்களை நீ உபயோகிக்கும் போது இந்த தேவதைகளை கூப்பிடும் போது உன்னுடைய இச்சை என்னங்கிறதே அவர்களுக்கு தெளிவாக நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைகளை அனுப்பி வைக்கிறார். இப்ப இந்த ராமரும் சொல்ற, இப்ப நீங்க எல்லாம் போங்கோ, பட் எப்பவுமே அலர்ட்டா இருக்கும், நான் இப்ப வேணா உங்களுக்கு கூப்பிடுவேன், நான் உங்களுக்கு கூப்பிடுறச்செல்லாம் என் மனசுல நான் உங்களை நினைக்கிறச்செல்லாம் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். மேலும் ப்ராமிஸ் பண்ற அந்த தேவதைகள்லாம் ப்ராமிஸ் பண்ணி கட்டாயமா நீங்க கூப்பிடுறச்சனால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எல்லா அஸ்திர மந்திரங்கள்லாம் வாங்கிட்டாரா விஸ்வாமித்ரருக்கு தெரிஞ்ச ராமர், பத்திர லட்சுமணன் அவங்க இருக்காரு, லட்சுமணனுக்கு யாரு சொல்லி கொடுத்தாருன்னா ராமரே சொல்லி கொடுத்தாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு ராமர் லட்சுமணனுக்கும் அதை அப்படியே சொல்லி கொடுத்தார். லட்சுமணன் எல்லா அஸ்திரங்களுடைய மந்திரங்களையும் வாங்கிக்கிறார் ராமர்கிட்ட. எல்லாம் முடிஞ்சுதான் அப்புறம் மறுபடியும் எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கா, ராம லட்சுமண விஸ்வாமித்ரர் நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப தூரத்துல ஒரு மலை தெரியுது, ராமர் அதை பார்த்து கேட்கிறார், ஏ பிராமண சிஷ்டரே, அவங்க பெரிய மலை தெரியுது, அந்த மலை பக்கத்துல நிறைய மான்கள்லாம் இருக்கு, அழகா இருக்கு, பறவைகள்லாம் கூவுற சத்தம் கேட்கறது, மிருகங்கள்லாம் அங்கெங்க போறது பாக்குறேன், அழகா இருக்கு அந்த இடம், இந்த ஆசிரமம் யாரோடது, இந்த இடத்துலதான் அந்த துஷ்ட சுபாவம் இருக்கிற ராட்சசர்கள்லாம் இருக்காரா, இங்கதான் நம்ம வாழ பார்க்க போறோமா, இந்த இடத்துலதான் அந்த பாபிஷ்டர்கள்லாம் இருக்காளா, பிரம்மஹத்தி பண்றவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்களா, இங்கதான் அவங்களுடைய யாகத்துக்கு விக்னத்தெல்லாம் ஏற்படுத்துறாளா, அவெல்லாம் அங்கதான் இருக்காளா, உங்களுடைய யாகசாலை எங்க இருக்கு, நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய யாகசாலை எங்க இருக்கு, அதுவும் அங்கதான் இருக்கா, இந்த ராட்சசர்கள் யாரு, நான் யாரை கொல்லணும்னு ஆயிஷன் வந்தேனோ அந்த ராட்சசர்கள்லாம் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. விஸ்வாமித்ர கேட்டுருக்கு, அவருக்கும் ரொம்ப உற்சாகமா இருக்கு, இன்ட்ரெஸ்டோட விளையாண்ட எல்லாம் கேக்குறானேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இடம் என்ன அப்படிங்கறது சொல்றாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல மகாவிஷ்ணு தபஸ் பண்ணிட்டு இருந்த வாமன ரூபமாக இருந்தார் அவர், நாராயணர். இங்கதான் அவர் இந்த ஆசிரமத்துலதான் அவர் இருந்தார், இந்த ஆசிரமத்துலதான் கஷ்யப முனிவரும் சித்தி அடைந்தார், அதனால இந்த இடத்துக்கு பேரு சித்தாசிரமம்னு பேரு. அதே நேரத்துல மகாவிஷ்ணு இந்த இடத்துல வாமன ரூபராக இருக்கும்போது பலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு இருந்தான், விரோசனனுடைய மகன். அவன் ஏற்கனவே இந்திரன் தேவர்கள் மரு கணங்கள் எல்லாரையுமே தன் வசத்துல வச்சிருந்தான், அவனும் ரொம்ப பலசாலியவன், அதே மாதிரி உதார குணமுடையவன், எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாரி கொடுக்கக்கூடிய குணமுடையவன், அதனால மோ உலகையும் தன் வசத்துல வச்சிருந்திருந்தான். அப்ப அவன் ஒரு யாகம் பண்ணிட்டு இருந்தான், அந்த யாகத்தின் மூலமாக பெர்மனண்டா எப்பவுமே எல்லாரும் தன் வசத்தில் இருக்கும்படியாக ஒரு யாகம் பண்ணணும்னு அவன் பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி சமயத்துல அக்னி தேவனுடன் சேர்ந்து எல்லா தேவர்களும் இங்க மகாவிஷ்ணுவை பார்க்க வந்தா, மகாவிஷ்ணுவை பார்க்க வந்து அந்த பலியினுடைய யாகத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பலி மகாராஜா கிட்ட, சாரி விஷ்ணு பகவான் கிட்ட முறையிடுறார். அந்த யாகம் எப்படி நடந்துடக்கூடாது, நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி விஷ்ணு கிட்ட முறையிட்டு. இந்த நேரத்துல கஷ்யபரங்க வர்றாரு அதித்தியோட வந்து, ஏன்னா அதித்தியோடைய குழந்தைகள் தானே இந்த இந்திரர்கள் தான், தேவர்கள் தான், தன்னுடைய மகன்களுக்கு எல்லாம் இடம் இல்லாம போயிட்டு அங்கேயும் இங்கே சுத்திட்டு இருக்கே பாவம்னு சொல்லிட்டு அதித்திக்கும் மனசுக்கு ரொம்ப வேதனையாகி அதித்தியும் கஷ்யபரோட அங்க மகாவிஷ்ணுவை பார்க்க வர்றாரு. பார்க்க வந்துட்டு
கிருஷ்ணர் சொல்றாரு, ஹே மகாவிஷ்ணு, ஹே பகவன், உன்னுடைய ஸ்வரூபமே ஞானம்தான், ஞான ஸ்வரூபமாக இருக்கிற நீ, உன்னுடைய இந்த ரூபத்தை நான் பாக்குறதுக்கு என்னுடைய தபம் தான் காரணம், என்னோட தபசாலதான் என்னால உன்னை பார்க்க முடியுது, உனக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குங்கிறதையும் நான் பாக்குறேன், உனக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஆத்தியந்த ரகிதமாக இருக்கின்ற உன்கிட்ட என்னுடைய உனக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, ஹே கஷ்யபா நீ நன்னாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கேட்டார். உனக்கு என்ன வரம் வேணும் கேளு நான் கஷ்யபர் சொல்றார், நீ என்னுடைய மனைவி அதிதிக்கு மகனாக பிறக்கணும், இந்திரனுக்கு சகோதரனாக பிறக்கணும், பிறந்து என்னுடைய தேவர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கொடுக்கணும், இந்த பலி சக்கரவர்த்தி கிட்ட இருந்து அவனுடைய அட்டகாசத்துல இருந்து என் குழந்தைங்களை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வரன் கேட்டார். அப்புறம் கஷ்யபர் மேலும் சொல்றார், என்னுடைய இந்த இங்கே இந்த இடம் இருக்கே, இந்த இடம் சித்தாசிரமம், நீ மகாவிஷ்ணுவே நீ வந்து இந்த இடத்தையே எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறார். அப்படியாக அவர் வாமனராக அங்க கஷ்யபருக்கு பிறக்கிறார். அந்த இடம் தான் இந்த சித்தாசிரமம். கஷ்யப்பனுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அதித்திக்கு மகனாக பிறக்கிறார் வாமனர். விஷ்ணு அதுக்கப்புறம் பலி சக்கரவர்த்தி கிட்ட போய் எனக்கு தானம் வேணும்னு கேட்க, பலி சக்கரவர்த்தி உனக்கு நான் அதை தரேன், இது தரேன், பசுக்கள் தரேன், வைரங்கள் தரேன், தங்கம் தரேன், நீ என்னென்ன கேட்கிறியோ அதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு அவர்கிட்ட, எனக்கு இதெல்லாம் வச்சுட்டு நான் என்னப்பா பண்ண போறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மூணு அடி நிலம் கொடு போறோம் அப்படின்னு சொல்ல, அந்த மூணு அடி நிலத்தை அவர் வாங்கிக்கும் பொழுது ரெண்டு அடி ஒரு அடியிலால இங்க மேல் லோகம், அதுக்கப்புறம் கீழோகம், மற்ற லோகங்கள் எல்லாம் கவர் பண்ணிட்டு இன்னும் ஒரு அடிக்கு நான் எங்கப்பா இடம் இல்லையே அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பலி சக்கரவர்த்தியோட தலையையே தன்னுடைய மூணாவது அடியாக வச்சு இப்படியாக அவர் தேவர்களை ரட்சித்தார் மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட சித்தாசிரமம் தான் இந்த சித்தாசிரமம், அதுதான் நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போற சித்தாசிரமத்துக்கு போற அங்க போனா அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாம் ஓடி வந்து விஸ்வாமித்திருக்கும் ராமலட்சுமணர் எல்லாம் மரியாதை எல்லாம் பண்ற, அவருக்கு அதிதி பூஜை எல்லாம் பண்ற, விஸ்வாமித்திருக்கு முதல்ல பண்ற பெரியவர் இல்லையா அவருக்கு பண்ண வேண்டிய பூஜை எல்லாம் பண்ற, ராமலட்சுமணரையும் உட்காந்து வச்சு அதிதி பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறா. ரெண்டு பேரும் விஸ்வாமித்திர முன்னாடி நின்று கையை கூப்பிட்டு, ஏ முனிஸ்ரேஷ்டர், மற்ற ரிஷிகள் தான் அங்க இருக்கே இவர் ராமலட்சுமணர் விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்றார், ஏ முனிஸ்ரேஷ்டரே, நீங்களும் உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்கோ, இன்னைக்கே ஆரம்பிங்கோ, இந்த சித்தாசிரமம் தழைக்கட்டும், உங்களுடைய யாகம் உங்களுடைய தபோபலத்தாலையும் உங்களுடைய பிரபாவத்தாலையும் உங்களுடைய புகழ் வளரட்டும், நாங்க இந்த யாகத்தை உங்களுக்காக ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ராமனும் லக்ஷ்மணனும் அஷூரன்ஸ் கொடுத்தன விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்தது. அவர் இந்த யாகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். பண்ண ஆரம்பிச்சுட்டு ரத்தம் எடுத்துக்கிறார், ஏன்னா அவர் தானே யஜமானங்கிறதுனால அவரு ரத்தம் மௌன விரதம் வேற எடுத்துக்கணும் இல்லையா, அந்த விரதமும் எடுத்துக்கிறார். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் நிம்மதியா தூங்குறார், விஸ்வாமித்திருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்குறார். மறுநாள் காத்தால விடிஞ்சது எல்லாம் எழுந்துக்கிறார். ராமலட்சுமணர்கள் ஸ்நானம் பண்ணிட்டு நித்திய கர்மாலாம் பண்ணிட்டு விஸ்வாமித்திரரை பார்க்க போறார். அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரனும் சீக்கிரமே எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அக்னிஹோத்திர கர்மாலாம் பண்ணிட்டு அங்க இருக்காரு யாகசாலையில் இருக்கார். அவர் சுத்தி எல்லா ரிஷிகளும் இருக்கா அந்த நேரத்துல. இப்போ இவ ரெண்டு பேரும் அங்க போய் நின்ன அப்புறம் இப்ப கேக்குறா, ஹே பிரம்மரிஷி, இந்த ராட்சசர்கள்லாம் எப்படி வருவா, எப்ப வருவா, எந்த நேரத்துல வருவா, நாங்க எப்படி இதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி எல்லாம் கேக்குறேன். அப்போ அந்த
சுத்தி இருக்கிற ரிஷிகள் எல்லாம் சொல்றா, ஹே ராமா, இந்த யாகம் 6 நாள் 6 days and 6 nights நடக்க போறது. விஸ்வாமித்திர மௌன விரதம் எடுத்துட்டு இருக்கார், அதனால அவர் பேச மாட்டார். இந்த ராட்சசர்கள் எப்ப வேணா வருவா, அதனால நீ அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒரு ரெண்டு பேரும் ராமலட்சுமணர்களும் ரெடியா இருக்க, சரி நான் அவனுக்குதான் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன், பல அதிபல மந்திரங்கள் சரியா, அதனால அந்த மந்திரத்தினுடைய பலத்தினால அவளுக்கும் ஒரு டயர்ட்னஸ் இல்லாம டே அண்ட் நைட் ப்ரொடெக்ட் பண்றோம். யாகம் நடக்கிறது 6 நாள் டே அண்ட் நைட்டா நடக்கிறது, 6th day, day time. ராமர் லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா நம்ம ஜாகிரதையா இருக்கணும் தெரிஞ்சிருந்து ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாகம் மந்திர பூர்வமா விதி பூர்வமா பிரமாதமா நடந்துட்டு, இத்தனை நாள் பூர்ணாவதி ஆக போறது, கிட்ட வந்துட்டு பூர்ணாவதி பண்ண வேண்டிய நேரத்துல நிறைய ஜி எல்லாம் ஊற்றி ஆகுதி எல்லாம் பண்ணி நல்லா தகதோ அக்னி ஜுவாலை அங்க ஜீனால நல்லா எரியறது அந்த அக்னி, அந்த இடமே அப்படி பிளீன் ஆயிடுது. அக்னியுடைய ஜுவாலை அப்படி பெருசா இருக்கு. அந்த அக்னியுடைய ஜுவாலையினால ஏற்கனவே தேஜஸ்வியா இருக்கிற அந்த விஸ்வாமித்திரரும் அங்க இருக்கிற ரிஷிகளும் இன்னும் ரொம்ப பலப்படான்னு தெரியுறா. அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற பூஜா திரவியங்கள், யாக திரவியங்கள்லாம் இருக்கு இல்லையா, பாத்திரங்கள், புஷ்பங்கள், அங்க இருக்கிற அந்த புல்லு அருகம் அருகம் கர்ப்பு புல்லு எல்லாம் இருக்கு, எல்லாமே அப்படி பிரைட்டா தெரியாது அந்த அக்னியுடைய ஜாலையினால. அந்த நேரத்துல பயங்கரமான சத்தம் கேட்கும், கேட்கவே பயங்கரமா இருக்கு, மனசு ஹிருதயத்துல பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்தம். மழை காலத்துல ஆகாசத்துல மேகங்கள் இருக்கும் இல்லையா, கிருக்கிருக்கிறது மேகங்கள், அதே மாதிரி மேக ரூபத்துல மாரீச்சனும் சுபாவமும் வராங்க, மாயை அவங்களுடைய மாயை கம்மிங் தி ஃபார்ம் ஆஃப் கிளவுட்ஸ், மாயினால மேகங்கள் ரூபத்துல வந்து அப்படியே ரத்த மழை பொழியறாங்க. ரெண்டு பேர் மட்டும் இல்ல, கூடவே அவளுடைய பெரிய படம் ஒண்ணு இருக்குமே போறப்படை, அதுவும் சேர்ந்து வருது. அந்த மேகத்துல இருந்து ரத்த மழை வருது, அதெல்லாம் அந்த ஆல்டரை சுத்தி விழருது. கோபம் வருது, என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கா, எத்தனையும் அசுத்தம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம வேகமா போற அவளை தேஸ் பண்றது. அவள் மேலையும் சித்திரங்கள்லாம் வந்து விழுது. ராமர் சொல்ற லக்ஷ்மணனை பார்த்து, ஏ லக்ஷ்மணா பாரு நான் என்ன பண்ண போறேன் பாரு, இந்த துர்புத்திக்காரங்களை இங்க நான் விரட்டி அடிக்க போறேன், இந்த மாம்சத்தின் ராட்சசர்கள் எல்லாம் எப்படி காத்து மேகத்தை விரட்டுறதோ அந்த மாதிரி உப்புன்னு ஊதி நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன் பாரு, நான் அந்த மானவாஸ்திரத்தை உபயோகிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மானவாஸ்திரத்தை எடுக்கிறார். அந்த மாணவாஸ்திரத்தை அவ எய்து நேரம் போய் மாரீச்சன் மேல போய் விழரும் மார்பல், அது அவனை எங்கயோ நூறு யோஜனை தூரத்துக்கு சங்கியன் தள்ளி போய் கடல்ல போட்டுறது. அங்க போய் அவன் விழுந்துடுறான், பிரஜ்ஞம் இல்லாம போயிடுறது அவனுக்கு. இப்ப ராமர் லட்சுமணனை பார்த்து சொல்றாரு, ஏ ராமா இந்த மாணவாஸ்திரம் இருக்கே அது அவனை கொஞ்சம் அப்படியே கண்டா ஆக்கி இருக்கு, அவ்வளவுதான், அது வந்து அவனை கொல்லல, இன்னும் தாகல, ஆனா இந்த மத்தவங்களை என்னால் வெடிச்சுட்டேன், இவாளெல்லாம் நான் விட்டு வைக்க போறேன், எல்லாரையும் நான் கொண்டுட போறேன், இந்த பிளட்தர்ஸ்டி பீப்பிள் இதெல்லாம் அப்படியே ரத்தத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க, இந்த ராட்சசர்கள் தான் இந்த யாகத்தையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் நான் விட போறது, சொல்ல போறேன் லட்சுமணா அப்படின்னு சொல்லிட்டு
ஆக்னேயாஸ்திரம் விட்டு சுபாவை கொண்டுடுற. சுபாவோட மார்பில தொடச்சு சுபாவும் கீழே விழுந்து இறந்துடுறோம். அப்புறம் மற்றவங்க எல்லாம் எம்மாஸ்திரம், வாயுஸ்திரம், ராமகிட்ட எல்லா அஸ்திரமும் இருக்கே எல்லாம் பிரயோகம் பண்ற. இப்படி பண்ண பண்ண அந்த யாகம் நல்லபடியா நடக்கிறது, இவாளுடைய உபத்திரம் இல்லாமல் அந்த பூர்ணாவதி நல்லபடியா முடியறது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்திரனுக்கு இந்திரன் ராட்சசர்களை அழிக்கும் பொழுது எப்படி தேவர்களும் மத்த தேவர்ஷிகளும் சந்தோஷப்பட்டார்களோ அது போல இந்த சுபாவமும் மாறி சொன்ன அழிச்சதுல இங்க இருக்கிற ரிஷிகள் விஸ்வாமித்திரர் உட்பட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் பாக்குறாரு நாலு திக்கிலையும் எல்லாம் ஒரே அமைதி, எல்லா ராட்சசர்களையும் சமஸ்தமா சமஸ்த திக்கிலையும் இருந்து எல்லா உபத்திரமும் போயிட்டு எல்லா திசையிலையும் இருந்த அத்தனை அசுரர்கள் அவங்களா ஏற்பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் இந்த கணத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒழிஞ்சு அப்படின்னு விஸ்வாமித்திரர் பாக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாயி ஏ ராமா நான் கிருதக்ருத்தனானேன், கிருதார்த்தனானேன், கிருதார்த்தன் எந்த காரியத்துக்காக நான் இந்த அர்த்தத்துக்காக வாட் பர்பஸ் இந்த காரியத்தை நான் எடுத்துட்டு ஆரம்பிச்சேனோ அந்த காரியம் எனக்கு நல்லபடியாக முடிஞ்சது. பை மீ இட் இஸ் டன், கிருதம், ஐ எம் வெரி ஹாப்பி, என்னோட லட்சியத்தை நான் அடைஞ்சிட்டேன், இவன் அப்பாவுடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன், காரியம் சித்தியாயிடுச்சு. சித்தாசிரமம்னு பேர் இருக்கே இந்த இடம், இந்த பேருக்கேத்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் சித்தியாகவே அக்கம்ப்ளிஷ்டாகவே இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. ராமலட்சுமணருக்கும் ரொம்ப சந்தோஷம், அப்பா நம்ம என்ன சொல்லி இங்க வந்தோமோ அந்த காரியத்தை நம்ம கரெக்டா நல்லா பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணின சத்தியத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டோங்கிற சந்தோஷம் ராமருக்கும் லட்சுமணருக்கும் முகத்துல ஒன்னாவே தெரியுது. எல்லாரும் எனக்கு ஒரே சந்தோஷம், இன்னைக்கு நைட் எல்லாரும் நிம்மதியா தூங்குறான், ஆறு சிக்ஸ் நைட்ஸ் ஆயிடுச்சு, சிக்ஸ் டேஸ் அண்ட் சிக்ஸ் நைட்ஸ், ஓகே டெஃபினட்டா நல்லா தூங்குவா எல்லாரும். சில மறுபடியும் மறுநாள் காலையில பொழுது புல்லறது ஸ்நானம் பண்ணி நித்திய கர்மா எல்லாம் பண்ணி சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணி விஸ்வாமித்திரர் பார்க்க போற ராமரும் லக்ஷ்மணர். விஸ்வாமித்திரர் அங்க இருக்கார், சபையில இருக்கார், சபை மீன்ஸ் அந்த ஆசிரமத்துல அங்க இருக்கார், சித்தி பல ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருக்கா, விஸ்வாமித்திரர் அப்படி அக்னி தேஜஸோட இருக்க ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப ஹம்பலா ரொம்ப இனிமையா பேசுற ஹே மனிஸ்ரேஷ்டரே, அடுத்து நாங்க இன்னும் வேற என்ன பண்ணணும், எங்களுக்கு ஆக்னியை எடுங்கோ, கட்டளை எடுங்கோ, நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம், எது சொன்னாலும் நாங்க அடுத்து பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னே அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த தேஜஸ் அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அந்த மத்த ரிஷிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான், அவன் என்ன சொல்றா, ஏ புருஷோத்தமா, ஏ ராமா, மிதிலாங்கிற இடத்துல ஜனக மகாராஜா ஒரு பரம தார்மீகமான ஒரு யாகம் பண்ண யஜ்யம் பண்ண போற, நாங்கெல்லாம் வித்திலைக்கு போகோம், நீயும் எங்களோட வா, எங்களுக்கும் நீ எங்களோட வரணும்னு இருக்கு, அங்க ஒரு பரம சிரேஷ்டமான ஒரு அற்புதமான ஒரு சிவதனுஷ் ஒண்ணு இருக்கு, கரவில்லாத பலம், அந்த மாதிரியான ஒரு தனுஷ் அது, ரொம்ப காந்தியுடைய தனுஷ், சாதாரண தனுஷ் இல்லை, தேவர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் யாராலையுமே அதுக்கு நான் ஏற்ற முடியல, அந்த மாதிரியான ஒரு பிரமாதமான ஸ்பெஷல் தனுஷ் அங்க இருக்கு, பெரிய பெரிய க்ஷத்திரிய ராஜாக்கள்லாம் கூட வந்திருக்கா அதை ட்ரை பண்றதுக்கு, யாராலையும் அதை ஒண்ணும் அசைக்க முடியல. இது ஒரு காலத்துல தசரதர் ஒரு பெரிய யாகம் பண்ணினார், அந்த யாகம் பண்ணினதுக்கான பலனாக அவருக்கு சாரி ஜனகர் அந்த யாகம் பண்ணின பலனாக அவருக்கு தேவர்கள் கொடுத்தது இந்த சிவதனஸ். அவர் அங்க வச்சுட்டு இருக்காரு அவரோட பேலஸ்ல அவருடைய அரண்மனையில, அதுக்கு பூஜை பண்ணுவா, அந்த பூஜை பண்ணும் போதே என்னமா இருக்கும் தெரியுமா, அந்த பூஜை ஆராதிக்கப்பட்ட
பயங்கர அது ரொம்ப அற்புதமா ஆராதிச்சுட்டு இருக்கா அந்த சிவதனசர். அதுக்கு நல்ல மனமுள்ள புஷ்பங்கள்லாம் ஆஃபர் பண்ணுவா, இல்ல கமகமான இருக்கிற சந்தனம் அகரு இந்த மாதிரியான வாசன திரவியங்கள்லாம் ஆஃபர் பண்ணி அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவா. அந்த தனசனி டெஃபினட்டா பாத்தீங்கன்னா உனக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாக்குறதுக்கு, நீ வா அப்படின்னு சொல்ற. இப்ப விஸ்வாமித்திரர் கேட்டுட்டு இருக்க, விஸ்வாமித்திரரும் சரி நம்ம எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்ற. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னோட காரியம் முடிஞ்சிருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு எனக்கு டைம் வந்தாச்சு, நான் கிளம்புறேன் இங்க இருந்து, நம்ம எல்லாருமே போலாம். நான் இங்க இருந்து சித்தாசிரமத்துல இருந்து இமயமலைக்கு போயிட்டு இருக்கேன் டுவர்ட்ஸ் நார்த். போற வழியில அப்படியே நம்ம வித்திலைக்கும் போயிட்டு ஜனகருடைய யாகத்தையும் பங்கேற்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற. அங்கேயும் ஒரு சித்தாசிரமத்துல சில விஷயங்கள்லாம் இருப்பா இல்லையா, எல்லாரும் மூட்டை கட்டிட்டு ஆசை பூட்டின்னு வர போறது இல்ல, அங்கேயும் பல காரியங்கள் தான் இருக்கு, அங்கேயும் சில இருப்பா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லாத்தையும் மரியாதையா சொல்லிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் அவருடைய ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. எல்லாரும் கிளம்புறா, 100 வண்டி, 100 கார்ட்ஸ், ஓகே, பசு வண்டி, மாட்டு வண்டியில 100 மாட்டு வண்டியில எல்லாரும் கிளம்புறா. எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கா. அவ கிளம்பினோடனே அந்த ஆசிரமத்துல இருக்கிற அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த காட்டுல இருக்கிற அந்த மிருகங்கள் பறவைகள் இந்த மான்குட்டி எல்லாம் இருக்குமே, மானு கண்ணுக்குட்டி குட்டி குட்டிஸ் எல்லாம் இருக்கும், எல்லாரும் ரொம்ப பிரியமா பின்னாடியே அந்த மயில் எல்லாம் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, வண்டியோடயே தொடர்ந்து வந்தது. அப்புறம் கொஞ்ச தூரம் போனோடனே அந்த ரிசீவர் தான் இல்ல இல்ல நீங்க எல்லாம் திரும்பி போக சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுறேன், எல்லாம் திரும்பி போயிடுறேன். அப்புறம் சந்தியா காலமா இருந்து சோனாங்கிற நதிக்கரைக்கு வரா. நிறுத்தி சாயந்தரம் சந்தியா வேளையில பண்ண வேண்டிய கர்மா எல்லாம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அக்னி கர்மா எல்லாம் முடிக்கிறார். அப்புறம் ராமலட்சுமணர்களும் முனிவருக்கு பண்ண வேண்டிய மரியாதை எல்லாம் பண்ணிட்டு விஸ்வாமித்திர பக்கத்துல போய் ஆசையா உட்காந்துக்கிறான். உட்கார்ந்துட்டு ரொம்ப ஈகரா கேக்குறா, இது என்ன இடம், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, செழிப்பா இருக்கு, அப்படியே சேல்னு இருக்கே, இந்த இடம் யாரோடது அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்படி ராமர் கேட்டனா விஸ்வாமித்திர ரொம்ப எந்துவாய் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விஸ்வாமித்திர சொல்ற இந்த இடம் குஷன் அப்படிங்கிற ஒருத்தருடையது, இந்த குஷன் யாருன்னா பிரம்மனுடைய மகன், பிரம்மதேவனுடைய மகன். அந்த குஷன் ரொம்ப பெரிய மகான், மாத்தபக்தி, எல்லா விரதங்களையும் சாஸ்திரோக்தமா கடைபிடிப்பவர். இந்த குஷன் பெரியவர்களுக்கு ரொம்ப மரியாதையுடையவன், சத்திரிய குலத்துல பிறந்தவன், சத்திரிய குலத்துல பிறந்ததால சத்திரிய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அவன் ஒரு திருமணமும் பண்ணிக்கிறான். ஏன்னா அந்த வம்சவிருத்தி பண்ணணும், தன்னுடைய கடமைகள் எல்லாம் பண்ணணும்ங்கிறதுனால திருமணம் பண்ணிக்கிறான். விதர்ப தேசத்து இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறான். ரொம்ப அழகானவள், ரொம்ப நல்ல குணங்களுடைய உள்ளவ. இவர்களுக்கு 4 மகன்கள், ஆண் குழந்தைகள். அவங்க பேர் என்ன, குஷும்பா, குஷானாப, அதூர்தரகஸ் அண்ட் வாசு, வசு அப்படின்னு 4 மகன்கள். அவர்களும் எந்த விதத்திலயும் அப்பாவிட குறைச்சல் இல்லை, எல்லாருமே அப்பா மாதிரியே இருக்க நல்ல குணங்கள், நல்ல உங்களை பரிபாலனம் பண்றவர்களாக இருந்தாங்க. குஷனுக்கும் ஒரே சந்தோஷம், தன்னுடைய மகன்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. சத்திய வச்சனம், வாக் சுத்தம் இருந்தது, தர்மத்தின்படி வாழ்ந்தவர்கள், எப்பயுமே ஒரு உற்சாகமான குணத்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். சோம்பேறி, தந்தி, போரும், எதுக்கு, எண்ணத்தை அந்த மாதிரிலாம் இல்லாம எப்பவுமே ஒரு உற்சாகம் இருக்கு, வெரி என்தூசியாஸ்டிக் இருந்தது. இந்த மென் ஆஃப் ஆனர், எப்பவுமே தர்மத்தின்படி ராஜ்யம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை உடையவர்கள் நல்ல சக்தியர்களாக இருந்தாங்க. இருக்கச்ச ஒரு நாள் என்ன இருக்கு, குஷன் தன் மகன்களை பார்த்து 4 பேரையும் பார்த்து, நீங்களும் போய் ஒரு ராஜ்யத்தை நிர்மாணம் பண்ணி நீங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், போய் உங்க கடமையை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல
இந்த நாலு மகன்களும் அப்பா சொன்ன மாதிரி நாலு பேருமே ஜனங்களால ரொம்பவும் நேசிக்கப்பட்டவங்க. எல்லா எல்லா ஜனங்களுக்கும் அவனை பிடிச்சிருந்தது, மரியாதை இருந்தது, அவருக்கு நிறைய மரியாதை இருந்தது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, நாலு பேரும் ஒரு நாலு இடத்தை ஸ்தாபனம் பண்றாங்க, ஃபோர் கேபிட்டல் சிட்டி ஸ்தாபனம் பண்றா. குஷும்பன் பண்ணது கௌசும்பி, குஷனாபன் மகோதயம்ங்கிற ஒரு நகரத்தை ஸ்தாபனம் பண்ற. அதுர்த்தரஜஸ் என்ன பண்றா, தர்மாரண்யம்ங்கிற ஒரு இடத்தை ஸ்தாபனம் பண்ற. வசுங்கிறவர் கிரிவிரஜங்கிற ஒரு இடத்தை ஸ்தாபனம் பண்றார். இப்படியாக ஆளுக்கு ஒரு இடத்தை ஸ்தாபனம் பண்றார். ஹேராமா, இந்த இடம், இந்த வசு அப்படிங்கிற ராஜா இருக்காரே அவருடையது, இதுக்கு வசுமத்தின்னு பேர் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல அஞ்சு பெரிய மலைகள் சுத்தி இருக்கும். அந்த மலைகளை சுத்தி சோனாங்கிற நதி ஓடிட்டு இருக்கும். இந்த சோனாங்கிற நதி மகத தேசத்திலிருந்து உற்பத்தி ஆகி இந்த அஞ்சு மலையும் சுத்தி ஓடுறது. இந்த நதி வந்து ஒரு கார்லாண்ட் மாதிரி அந்த மலையை சுத்தி வருது, மாலையை போல சுத்தி வரும் அழகாக. ஸோ ஈஸ்ட்ல இருந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி ஓடுறது. ஓடுற இடத்துல போற வழியில எல்லாம் எல்லா இடத்துலையும் பசுமையாக்கிட்டு நல்ல செழிப்பு கொடுத்து நல்ல வயல்களோட எல்லாத்துக்கும் நல்ல தானியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பூமியாக செழிப்பாக்கிட்டு ஓடுறது இந்த நதி. இந்த குஷனாபன்கிறவன் ஒரு ராஜரிஷி, சாதாரண ரிஷி இல்ல, ராஜரிஷி. அவர் க்ஷத்ரியனாக இருந்தாலும் ரிஷியாக இருக்கிறவர். இந்த ராஜ ரிஷி கிருதாட்சிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறா, அவதான் மகாராணி. அந்த இவங்க ரெண்டு பேருக்கும் நூறு மகள்கள், 100 daughters பிறக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா மழைக்காலத்து மின்னல் போல, மேகங்களுக்கிடையே இருக்கிற நட்சத்திரங்கள் போல, ரூப சௌந்தரியத்தோட யௌவனத்தோட நல்ல குணத்தோட வளர்றாங்க. இவங்க நல்ல அழகான ஆபரணங்கள் போட்டுட்டு எப்பவுமே இவரால் ஸ்பார்க்லிங், அவங்களுக்கு சமமா அழகுல யாருமே இல்லைங்கிற மாதிரியான அத்தனை அழகு உடைய அந்த பெண்கள். எப்பவுமே சந்தோஷமா இருக்கா, பாட்டு பாடிண்டு நாட்டியம் ஆடிண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஒரு நாள் இவங்க உத்தியானத்துல விளையாடிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கட்டு, அந்த நேரத்துல அந்த வாயு பகவான் வர, வாயு பகவான் யார், எல்லா பிராணிகளுக்கும் பிராணனாக இருப்பார். அவர் வந்து இந்த பெண்களை எல்லாம் பாக்குறா, இந்த பொங்கலை பார்த்துட்டு அவருக்கு மனசு வந்து அலைப்பாயிருது. அப்படியே அழகை பார்த்து அப்படியே மயங்கிடுறது, அப்படியே அட்ராக்ட் ஆயிடுறது. சோ இந்த பெண்களை போய் பாக்குறார், நேரா அவள்கிட்ட போறா, போயிட்டு எனக்கு உங்க மேல ஒரு விருப்பம் ஏற்பட்டிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் இச்சப்படுறேன், நீங்கெல்லாம் என்னுடைய மனைவி ஆயிடுங்கோ, இந்த பூலோகத்தை விட்டுருங்கோ, இந்த பூலோகத்துல நீங்கள் எதுக்காக வந்து ஒரு சாதாரண மனுஷராக இருக்கணும், என்ன திருமணம் பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும், பூலோகத்துல பூலோகத்தை மனுஷனா இருந்தீங்கன்னா இந்த அழகு கொஞ்ச நாள் தான் இருக்கும், என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தேவதையா ஆயிடுவீங்களோ, இப்போ தேவதையா ஆயிட்டீங்கன்னா ரொம்ப நாள் உயிரோட இருக்கலாம், ரொம்ப நாள் இந்த யவனம் உங்ககிட்ட இருக்கும், ஸோ யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை அந்த பெண்கள் எல்லாம் கேட்டு ஒரு பரிகாசமா சிரிக்கிறார். சிரிச்சுட்டு ஏ வாயு பகவான், நீ எல்லா தேவர்களுக்கும் தேவர்களுக்குள் சுப்ரீமாக இருக்கணும், பெரியவனாக இருக்கணும், உத்தமமானவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ வியாபிச்சிருக்கிறவன், உன்னுடைய பலம் எங்களுக்கு தெரியும், எங்களையே இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்துற, நீ இப்படி ஹியூமிலியேட் பண்ற, நாங்கெல்லாம் வந்து குஷனாபன்கிற ராஜாவுடைய குழந்தைகள், அவருடைய மகள்கள் நாங்கள், எங்க அப்பா தான் எங்களுக்கு தலைவன், அவர் தான் எங்களை ரட்சிப்பவர், நீ ஒரு தேவதையாக இருந்தாலும் கூட எங்களால உன்னை எங்களுடைய தப்ப வலிமையால உன்னை நாசம் பண்ண முடியும், ஆனாலும் எங்களுடைய தப்பத்தை நாங்கள் உன் மேல வேஸ்ட் பண்ண போறதில்லை, நீ ஒரு புத்திக்காரா, எங்க அப்பாவுடைய பெருமையையும் உங்களுடைய சத்தியத்தையும் சத்தியவிரத்தையும் அவமானப்படுத்தும்படியாக நீ இந்த மாதிரி எங்களை அப்ரோச் பண்ணிட்ட, அவருக்கு தெரிஞ்சதுன்னா
அவரே அவங்களுக்கு யமனாக ஆயிடுவர். உங்களுடைய கடமை அவங்க அப்பாவுக்கு என்னன்னா, எங்க அப்பா யாரு பார்த்து நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கை காட்டுறாளோ அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிப்போம், அதுதான் எங்களுடைய தர்மம் அப்படின்னு சொல்றாரு. கேட்டோம்னா வாயு பகவானுக்கு பயங்கர கோபம் இருக்கு, கொஞ்சம் நஞ்ச கோபம் இல்லை, கோபம் இருக்கு. அப்புறம் என்ன பண்ற அப்படிங்கறத அடுத்த வாரம் பார்த்தோம். Thank you.